ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி யஸ்ய வாக்ப்ரஸ்ய பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விசிராணன புத்த தீட்சம் தயாநிதிம் தேகப்ரதாம் சரண்யம் தேவம் பயக்ரீவமகம் பிரபத்யே வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். நாமும் கண்ணன் மதுரையில் எழுந்தருளி இருக்கிற விஷயம் அந்த சன்னிவேசத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அற்புதமான ஒரு விஷயம். அன்னைக்கு இந்த கோஷ்டியில உபன்யாசம் கேட்கிற கோஷ்டியில் இருக்கிற ஒரு கேள்வி கேட்ட, கண்ணன் அந்த ரஜகண்ணன் சலவை தொழிலாளிய வதம் பண்ணினார், எதுக்காக வதம் பண்ணினார், என்ன அவன் ராஜாவினுடைய துணியை ராஜா யார் துணியை யார் கெட்டும் போறாங்களோ சலவை கெட்டும் போறாங்களோ அவள்கிட்ட கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை, அதுதான் அவன் பண்றான். இது ராஜாவுடைய துணி, இது ராஜாவுக்கு கொடுக்கணும், உனக்கு எல்லாம் இது கிடையாதுப்பான்னு தான் அவன் சொல்றான். அப்படி சொல்லியிருக்கச்சே அவனை போய் விண்ணத்துக்கு பெருமாள் வதம் பண்ற, அவனுடைய கர்மாவை தானே அவன் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டான். இதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டா, அவன் அவனுடைய காரியத்தை பண்றதுனால யாருக்கும் வந்து எந்த குறையும் இல்லை, அவளுடைய கர்மாவை அவவா அனுஷ்டிக்க வேண்டியதுதான் நியாயமான விஷயம். அந்த விஷயத்துல பெருமாள் எதுவுமே பண்ணல, அதை பத்தி ஒண்ணுமே நினைக்கல. ஆனா அவன் நடந்துட்ட விதமும் சொன்ன வார்த்தையும் தான் அவனை அந்த ரஜகனுடைய தலையை பெருமாள் கிள்ளும்படியான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. முதல்ல சொன்ன வார்த்தை என்ன, காடுலையும் மலையிலையும் அல்லாடின்னு இருக்கிற நீ எல்லாம் இந்த வஸ்திரத்தை நீ இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னான். அதோடு இல்லாத அவனுக்கு இந்த கம்சன் இடத்துல வேலை செய்யறதே ஒரு பெருமையா நினைச்சுண்டு இவ ரெண்டு பேரையும் அதிநீச்சமான வார்த்தைகளால தூஷிச்சான். அப்ப அந்த கம்சன் இடத்துல ஒரு ராட்சசன் இடத்துல அசுரகுணத்தோட இருக்கிறவன் இடத்துல வேலை பண்றத பெருமையா நினைச்சான்னாக்க இவனும் அந்த அரக்கர் குணத்தோட தான் இருக்கிறவன்னு அர்த்தம் இருக்கு. அந்த வார்த்தைகள் தான் பெருமாளை வந்து அவனை அந்த தலையை கெள்ளும்படியாக பண்ணித்தே தவிர, வசுதான் அவனுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கிட்டு யாரும் வேணான்னு சொல்லல. இதே மாலாக்காரர்கிட்ட போற அவர் தானா கொடுக்குறேன் மாலைய, இது ராஜா அணியக்கூடிய மாலையா இருந்தாலும் பரவாயில்ல, ராஜாவுக்கு வேற கட்டி கொடுத்துக்கலாம், இவருக்கு போட்டும் போட்டோம்னு சொல்லி அவரா கொடுக்குறாரு. அவருக்கு தெரியும், சொரூபம் தெரியும், இவனுக்கு சொரூபம் தெரியல. அங்கேயும் ஒரு விஷயம் கீழே சொல்ற, அந்த ரஜகனை தலையால கிள்ளினரே தவிர அவனுக்கும் மோட்சம் கொடுத்துட்டார். அந்த அனுகிரகம் பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கான். இவனுக்கெல்லாம் கிடைக்காதது, இவெல்லாம் மாலாக்காரருக்கு கூட அப்புறம் எப்பயோ வரப்போறது, தேகாவசானத்துல தான் வரைக்க போறது, பிராரப்த கர்மா முடிஞ்ச பிற்பாடு தான் வரப்போறது, அவனுக்கு இப்பயோ வந்துருக்கு, உடனே மோட்சம் போயிட்டான் அவன். அப்போ அதுக்கு அவனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன்னு சொல்றதா, அதை நிகிரகம் பண்றேன்னு சொல்ற, அவனை நிகிரகம் பண்ணிருக்கேன்னு சொல்றதா, அவன் விஷயத்திலயும் அனுகிரகம் தான் பண்ணிருக்கேன் பெருமாள் என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம். மாலாக்காரர்கிட்ட போய் கேட்கிறேன், உமக்கு என்ன வரன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறேன். எனக்கு ஒன்னும் வேணாம், அச்சலாம் பக்திம் தஸ்மின் நேவா கிலாத்மனி தத் பக்தேஷு சௌஹார்தம் பூதேஷு தயாம் பராம். மூணு விஷயத்தை அவர் பிரார்த்திக்கிறேன். முதல்ல பெருமாளிடத்துல ஒரு பரபக்தி வேணும், அவளுடைய பெருமாளுடைய பக்தன் பாகவதர்களிடத்துல ஒரு சௌஹார்தம் வேணும், சர்வ ஜன் பூதங்களிடத்துலையும் எல்லா ஜீவன்களிடத்துலையும் தய வேணும், அந்த தயா பரம்பரை பராம் தயம் எல்லா விஷயத்தையும் எதான
யாரானா எதனா ஜந்துக்கள் கட்டப்பட்டதுன்னாக்கா ஐயோ கட்டப்படுறதுன்னு நாம நினைக்கணும். இப்படி இதெல்லாம் தான் தேவை, இதைதான் அனுகிரகம் பண்ணணும்னு கண்ணண்டத்துல பிரார்த்தனை பண்ற. பெருமாளும் அந்த ரீதியில அனுகிரகம் பண்ற. இப்படி அனுகிரகம் பண்ணிட்டு அந்த தெருவில் அவர் பாட்டு வந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கச்சு. ஒரு உடம்புல மூணு இடத்துல ஒரு வளவு, இடுப்புண்ட ஒரு வளவு, கழுத்துண்ட ஒரு வளவு, இப்படி ரெண்டு மூணு இடத்துல ஒரு வளவோட இருந்துட்டு இருக்கா. அப்படி ஒரு பத்தி கோணி, அவளுக்கு பேரே திரிவக்கரா அப்படின்னு பேரு. கிரீவ ஊரு கட்டி, இந்த கழுத்துண்ட ஒரு வளவு, இடுப்புண்ட ஒரு வளவு, அந்த ஊரு தொடையண்ட ஒரு வளவு, முட்டியண்ட அதுவும் வளைஞ்சிருது, மூணும் வளைஞ்சிருது. அதனால அவ கூனியா போயிட்டா. இப்படி கூனியா இருந்துட்டு ஒத்தி போற, கம்முன்னு வாசனை அடிக்கிறது அங்க வரச்சே. அவள் சைரந்தை, அதாவது அரண்மனையில இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி விடுறவா, ராஜாக்கு ராஜாவை சேர்ந்தவாளுக்கெல்லாம் சந்தனம் எல்லாம் பூசி விட்டு அவளுக்கும் அந்தந்த சமயத்துல எப்படி பண்ணணுமோ அலங்காரம் பண்ணணுமோ அப்படி அலங்காரம் பண்றவோ. கூனர் குரளர் இவெல்லாம் அரண்மனை அந்தப்புறத்துல இருந்துட்டு இருப்பான். குரளர்ன்றவா துவார்ப், ரொம்ப ரொம்ப குள்ளமா இருக்கிறவா. இவெல்லாம் அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய பரிஜனமாக இருக்கிறவா. இவெல்லாம் இவ என்ன இவர் என்ன என்ன, ஆனா அந்த ராஜாவுக்கு வாசனையோட இருக்கக்கூடிய ஒரு சந்தனத்தை எடுத்துட்டு போறாங்க. அவ போறச்சேயே ஒரு ஒண்ணு, அவ உடம்பே ஒரு விசித்திரமா இருக்கிறதுனால அவளை பார்த்து கேட்கணும்னு தோன்றது. அவனோட வாசனையா வேற இருக்கிறத பார்த்த உடனே, சரி என்ன அவனை பார்த்து கேட்க ஒரு வார்த்தை கேட்கிறேன், இவ என்ன கேட்கிறேனா, காத்வம் வரோர்வே ததிகானுலே பனிம் கசங்கனேவா கதையாத்மதாதுனா தேஹ்யாவயோ அங்கவிலேபமுத்தமம் ஸ்ரேயஸ்ததஸ்தே நஜிராத் பவிஷ்யதி. விளையாட்டா கேக்குறேன், காத்வம் வரம் வரர்வோ ததிகானுலேபனிம் வரோர்வேன்னு. ரொம்ப அழகாக இருந்துட்டு இருக்கிறவளே, யார்மா நீ அப்படின்னு கேக்குறேரா. இங்கே ஒரு அர்த்தம் முடிஞ்சு போச்சு. என்னன்ன, இவளை ரொம்ப அழகானவளாக கண்ணன் ஆக்க போறேன்னு அர்த்தம். இது கேட்கச்ச கண்ணனுடைய வாக்குல ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது பொய்யா போக போறதில்லை. இவ கூனியாக மூணு விதம் மூணு இடத்துல வக்கரத்தையோடு இருந்தாலும் கூட அவள பார்த்து பெருமாள் கேட்கறே, ரொம்ப அழகியா இருக்கிய, நீ யார்மான்னு கேக்குற. அதோட நிக்கல, கசியாங்கனேவா கதையன்வ சாதுனஹா அப்படின்னு. நீ எடுத்தும் போறியே சந்தனம், இது யார் உடம்புல பூசறதுக்காக எடுத்தும் போற? ரெண்டாவது கேள்வி. ரெண்டு கேள்வியான பிற்பாடு மூணாவது பிரார்த்தனை. தேவையோகோ அங்கவலேப முத்தமம், நீ வச்சிருக்கிற சந்தனங்கள்ல கூட அதுல வேறு வேறு விதம் இருக்கு. மல்லிப்பூ வாசனை அடிக்கிற ஒரு சந்தனம், ரோஜா பூ வாசனை அடிக்கிற சந்தனம், இப்ப இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த குங்கும பூவை சேர்த்து சந்தனத்தை அரைச்சமானாக்கா அதனுடைய வாசனை வேறையா இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். இந்த பெருமாளுக்கு சந்தனம் வந்து நாம்ளே அரைச்சு பண்றது. இப்பெல்லாம் சந்தனம் வந்து எதோ பண்ணிடுற கிருத்திரிமம் தான். திருவல்லிக்கேணியில முன்ன காலத்துல தான் நான் பார்த்துருக்கேன், ஆண்டாள் சன்னதிக்கு நேர அந்த பத்து கிடைக்கும் என்ன ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல எப்பவும் ரெண்டு பேர் சந்தனம் அரைச்சுட்டே இருப்பான். அதே அவளுக்கு வேத்து கொட்டும் ஒருத்தர் எதிரும் புதிருமா இருந்துட்டு பெரிய சந்தனக்கல்ல இந்த கட்டையும் பெரிய கட்டையா வச்சுட்டு பெருமாளுக்காக சந்தனம் நிச்சயம் சேர்த்துட்டு இருப்பா. அந்த மாதிரி சேர்த்து சந்தனம் பண்றது இந்த காலத்துல ரொம்ப குறைவா போயிட்டு நிறைய சன்னதியில.
அப்படி இவள் என்ன பண்ணிருக்கா, அந்த மாதிரி சந்தனம் சேர்த்து அந்த சந்தனத்துல குங்குமம் பூ பச்சைக்கல் பொருள்லாம் சேர்த்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசனை, ஒரு மல்லிப்பூ வாசனையா சிலது, சிலது ரோஜா பூ வாசனை, செண்பக பூ வாசனை, இப்படி எல்லாம் வாசனையோடு இருந்துட்டு இருக்கிற சந்தனத்தை எடுத்துட்டு போறா. அவளிடத்துல பிரார்த்தனை பண்ற, அப்பா இந்த முதல்ல வந்து கேட்கிறேன் இது யாருக்காக இது எடுத்துன்னு போறோமா அப்படின்னு கேட்கிறேன். அடுத்தது பிரார்த்தனை பண்ற, எங்க ரெண்டு பேருக்கும் எந்த மாதிரி சந்தனம் பூசின்டா நன்னா இருக்குமோ, என்ன நாங்கள்லாம் ஒன்றும் தெரியாதுவா, நாங்க திருவாயிர்பாடியிலேருந்து ஆயர் குலத்திலேருந்து வரவா எப்படி சந்தனம் பூசிக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறதுனால எது ராஜா உத்தமோத்தமமானதோ அதை எங்களை ரெண்டு பேருக்கும் கொடுத்து நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், இப்படி பண்ணையனாக்க உனக்கு சகல சிரேயஸும் ஏற்படும், அதுதான் நடக்க போறதுன்னு கண்ணன் கேட்கிற சொல்ற. அது உடனே அவர் சொல்லி சொல்றான், அந்த தைரந்திரி சொல்றான், கூனி சொல்றான், தாசியஸ்மி அகம், நான் கண்டிப்பா உனக்கு தான் கொடுக்க போறேன், உன்னை பார்த்தாலே இவ்வளவு அழகா எழுந்துள்ள ரூபமேவா சைதன் மகிமானம் வியாச்சேன்னு சொல்லி நீ எப்பேற்பட்டவன்னு உன்னுடைய அழகு உன்னுடைய உருவத்தினுடைய அமைப்பே எல்லாத்தையும் எனக்கு தெரிவிச்சுடுத்து, உனக்கு கொடுக்காத நான் யாருக்கு கொடுக்க போறேன், நானு காக்கும்னு கேட்டியே, என் பேர் திரிவக்ரா அப்படின்னு என் பேரு, இந்த லேப கர்மண ராஜாவுக்கு சந்தனம் பூசி விடுறது தான் எனக்கு காரியம், அதுல என்ன நியமனம் பண்ணிருக்கேன் ராஜா, இது ராஜா பூசிக்கிற சந்தனம், இது இருந்தா என்ன, உனக்கு கொடுக்காத யாருக்கு நான் கொடுக்க போறேன், அகையில நீதான் இதை பூசிக்க வேண்டியவன்னு சொல்லி அவளே அந்த பூசி கொடுக்கிறான். சம்பிராப்த பரபாங்கேன சுசுபாசே நுரஞ்சிதோ. சந்தனம் பூசிக்கிறதுன்றது ஒரு கலை, சந்தனம் எப்படி பூசிக்கிறது, ஏதோ ஒரு மூலையில சேட்டை யோசிக்கிற மாதிரி இந்த மூலையில யோசிக்கிறது அந்த மாதிரி யோசிக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. சந்தனத்தை திட்டமா குழைச்சி அந்த உடம்புல பூசிக்கணும், அது சந்தனம் முழுக்க பேசி பூசிட்டு இருக்கணும், அது சேர் மாதிரி அப்பினா மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல உடம்புல சந்தனம் பூசின்றது தெரியாதையும் இருக்கக்கூடாது, சந்தனம் பூசிண்டும் இருக்கணும், அது அப்பின்ட்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சந்தனம் பூசிக்கணும். அந்த சந்தனத்துல கூட சில கலர் இருக்கு, இப்ப இந்த குங்குமம் பூலாம் சேர்த்தமான அந்த சந்தனத்தினுடைய வர்ணம் மாறி போயிடும். இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சந்தனத்துல சேர்த்து இருக்க வேற வேற கலர்ல சந்தனம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. கண்ணன் கருப்பா இருப்பே, நிலமேக்க சாமளனாக இருப்பே, பலராமன் வெளுப்பா இருப்பே, யாருக்கு எந்த சந்தனம் பூசினா நன்னா இருக்குமோ அந்த சந்தனத்தை எடுத்து அது பரபாகம்னு சொல்லி சொல்றது, அந்த சந்தனத்தை எடுத்து பூசி அவ ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலாம். ருத்வீங் கற்கும் மனசக்கரே தரிசையன் தரிசனே பலன். அவள் அவளை பார்த்த உடனே இவள் கூனியா இருக்காள, இவட ருத்வீம் கற்கும் அவளை நேரம் ஆக்கணும்னு பிற கண்ணன் தீர்மானம் பண்ணிட்டு அவர் கிரமமாவே இவனிடத்துல பக்தி கண்ணன் இடத்துல பார்த்த உடனேயே பக்தியோட இருந்துட்டு இருக்கா. இந்த சந்தனத்தை யார் பூசிக்கிறது, இந்த ராஜா பூசிக்கிற சந்தனம் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல, உனக்கு இல்லாத யாருக்கு பூச போறேன், யாருக்கு இது தகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதான் இந்த சந்தனம் பூசிக்கிறதுக்கு தகுதி பெற்றவன்னு ஒரு சந்தோஷத்தோட சொல்ற. சொன்னதோட இல்லாத உனக்கு எல்லாம் பூச தெரியாது, ராஜாவுக்கு பூசி விடுற மாதிரி இவளுக்கு இவளுக்கு ஏற்றதாக அந்த சந்தனத்தை பூசியும் விடுறா. இவ்வளவு பக்தியோட அவள் இருந்துட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே பெருமாள் என்ன பண்றே, அவ காலை பிடிச்சிக்கிறான், ஒரு தன் காலால அந்த கால் நகர்த்தால அவள் காலை அமுக்கிக்கிறான், இன்னொரு கையால அந்த மொவாக்கட்டையை பிடிச்சிக்கிற, முகத்துல கீழே மொவாக்கட்டையை பிடிச்சி அப்படி தூக்கி விடுறான். தூக்கினா அந்த கோணல் மொத்தம் திரிவக்ரான்னு பேரொல்லும், அந்த கோணல் மொத்தம் போய் எல்லா பெண்மணிகளை காட்டிலும் அழகானவளாக அவ ஆயிட்டாளாம். பிரமதோத்தமா சத்யோ பபூவ பிரமதோத்தமா முகுந்த ஸ்பர்சனாத். அந்த கண்ணனுடைய ஒரு ஸ்பர்சம் இருக்கு, இதுக்கு மேல வேற என்ன போனோம்,
அந்த கண்ணனுடைய ஸ்பர்சமே பெருமாளுடைய திருவடி தூள் பட்டே ஒரு கல் வந்து பெரிய ரிஷி பத்னியாக ஆயிடுறது. அப்படி இருக்கச்சே பெருமாளுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னாக்கா அவள் ரொம்ப ரொம்ப சுந்தரியாக ரத்தி மாதிரி ஆயிட்டாளாம். பிரம்மதோத்தமாம் அவ பார்த்த உடனே ரொம்ப இப்படி வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. உடனே அவ என்ன பண்ணிட்டா கண்ணனிடத்துல அவ்வளவு பிரீத்தி, கண்ணன் துணிய மேலுத்திரியத்தை பிடிச்சி இழுக்கிறாளாம். எங்காத்துக்கு வந்துட்டு தான் போனோம், ஒரு ராத்திரி இங்க தங்கிட்டு தான் போனோம், இங்க இருக்கக்கூடிய நீ வான்னு சொல்லி பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாளாம். இது என்ன பண்றதுன்னு தெரியல. ஏகி வீர கிரகம் யாமோ நத்வாம் தெக்துமிஹோத்ஸஹே துவயோன்மதிதஜித்தாயாம் பிரசீத புருஷர்ஷபாம். உன்னிடத்துல நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு, உன்னிடத்துலயே நான் மனசை வச்சு எல்லாம் பண்ணியாச்சு, ஆகையில நீ ஒரு நாள் எங்காத்துக்கு வந்துட்டு தான் போகணும், இப்ப வான்னு சொல்லி துணியை பிடிச்சி எழுகிறாளாம். அவோ அப்ப பெருமாள் நிதானமா சொல்லி சொல்றான், பலராமரை பார்த்துட்டே சொல்லி, உங்காத்துக்கு ஏஷ்யாமி தே கிருஹம் சுப்ரு பும்சாம் ஆதி விகர்சனம், உங்காத்துக்கு கண்டிப்பா நான் வரேன் நான். ஏன்னா எல்லாருடைய புருஷாளுடைய மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவளாக இப்ப ஆயிட்ட நீ, ஆகையால உங்காத்துக்கு கண்டிப்பா நான் வந்துட்டு போறேன். ஆனா இப்போ இந்த வில் விழா எல்லாம் நடந்துட்டு இருக்கு, மல்யுத்தம் நடக்க போறது, வில் விழா நடக்க போறது, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வேடிக்கை பார்த்துட்டு நான் அப்புறமா உங்காத்துக்கு நான் வரேன்னு சொல்லி சொல்லிட்டு வரையறான். தத்தர்சன ஸ்மரக்ஷோபாம் ஆத்மானம் நாவிதன் ஸ்ரீயா விஸ்ரம் சவஸ்திரக பரவலையா லேக்ய மூர்த்தயா தத்பௌரான் பிரச்சமான தனுஷஸ்தானமச்சுதம் தஸ்மின் பிரவிஷ்ட ததிருஷே தனு ஐந்திரமிவாஹத்பூதம். இப்ப பெரிய விழா தானே நடக்கிறது, அங்க பெரிய மகோத்சவம் நடக்கிறது. ஒரு இடத்துல வில்வித்தை நடக்கிறது, ஒரு இடத்துல மல்யுத்தம் நடக்கிறது, இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷங்கள்லாம் நடக்கிறது. அந்த இடத்துல வில்வித்தையில போட்டி, அந்த போட்டிக்காக எங்க இருக்கு, அது எந்த இடத்துக்கு எப்படி போனோம்னு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கண்ணன் கேட்டுட்டு போறான். அவள் எல்லாம் சொல்லி சொல்றாள், இப்படி போனோம் அப்படி போனோம் அப்படி போனோம்னு சொல்லி சொல்றா. அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்த பிற்பாடு இந்திரனுடைய வஜ்ராயுதம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்லு வச்சிருக்கத, அந்த வில்ல தான் வளைச்சி நான் ஏத்தி அதுக்கப்புறமா அம்பு, அவ சொல்ற இலக்குல அம்பு விடணும், இது மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கா. எல்லாரும் அதை தொட்டு பார்த்துட்டு நம்மளால தூக்கவே முடியாது, வச்சுட்டு போயிட்டா. அங்க இருக்கிறவனை பார்த்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான், அவனை பார்த்து சொல்லி சொல்ற, எங்கடா வச்சிருக்கு அப்படின்னு கேட்கிறாராம் பெருமாள். கண்ணன் அதோ இருக்கு அதான் பாரு, எல்லாம் பூஜை பண்ணி வச்சிருக்கு பாரு, அதான் இந்த தனுசு அப்படின்னா. புருஷேர் பகுபிஹி குப்தம் அர்ச்சிதம் பரமர்த்திமது வாரியமானோ ரவி கிருஷ்ணா பிரசஹ்ய தனுராததே. அப்ப அங்க இருக்கிற கூட வந்தவாள்லாம் சொல்றான், அப்பா உனக்கு வில்வித்தை எல்லாம் அவ்வளவா தெரியாது, நீ எங்கேயோ இந்த கிராமத்துல இருந்தவன் நீ, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இதை போய் எடுத்துட்டு உனக்கு அவமானம் ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது, வாண்டாம் வாண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம் கூட வந்தவாள்லாம். இந்த பௌர ஜனங்கள்லாம் பட்டணத்து ஜனங்கள்லாம் கூட கண்ண நடத்துல வாணாம்ப்பா, எத்தனையோ பேர் வந்துட்டு முடியாத போயிட்டு அதுக்கு என்னத்துக்கு வறுமையான வீணா நீ பிரயத்னப்பட்டு உனக்கு கெட்ட பேர் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அவள்லாம் சொல்லிட்டே இருக்கிட்டு அப்படி போறேன் போய் இடது கையால அப்படி அனாயாசமா அதை தூக்கிட்டேரா, அவர் தூக்கிட்டதும் வாமேன சலீல முத்ருதம் சஜ்ஜன் சக்ரத்வா நிமிஷேண பஸ்யதாம் நிருணாம் பிரகிருஷ்யன் பிரபபஞ்ச மத்யதா யதேஷு தண்டம் மதஷ்டி உபக்கிரமா. அப்படி எடுத்து அதுக்கு நான் போட்டினேன், அப்படி எல்லாம் பண்ணேன், பண்ணா டமான்னு ஒன்றி போச்சு. இதுவும் அந்த ஒன்றி போன ரெண்டு வில்லையும் அப்படி தூக்கி கிடாச்சிட்டேன், தூக்கி கிடாச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்துருச்சா பார்த்துவா. மொத்த பேர் இது எல்லாம் நடந்தது எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் காலத்துல நடந்தது. அந்த ஜனங்களுக்கு எல்லாம் மொத்த பேருக்கும் ஒரு ஆச்சரியம்,
எப்படி பண்ணிட்டே இருப்பத்தியா, கண்ணம் பண்ணிட்டே இருப்பத்தியா, கண்ணம் பண்ணிட்டே இருப்பத்தியான்னு அவள்லாம் சந்தோஷப்படுறா. அந்த வில்ல ரட்சணம் பண்ணவனுக்கும் ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருக்கு. ஐயோ இந்த வில்ல உடைச்சுட்டானே இவன் பெரிய ஆள் போன்றிருக்குன்னு இவன் கம்சனுக்கு, அந்த கம்சனுடைய அடியாளி தான். உடனே இவன் எப்படியானா இவன் கண்ணனையும் பலராமனையும் உதைக்கணும்னு சொல்லிட்டு இவன் ரெண்டு பேரோட சண்டை போறதுக்கோசரம் ஓடி வந்துட்டான். ஓடி வந்த பிற்பாடு பார்த்தா இவளோட சண்டை போடணும், இவருண்ட எந்த ஆயுதமும் இல்லை, என்ன பண்றதுன்னு பார்த்துறான் கண்ணன். அந்த உடஞ்ச வில்ல கண்ணன் ஒண்ணு எடுத்துட்டேரான், பலராமர் ஒண்ணு எடுத்துட்டேரான், அசாலே ரெண்டு போடு போட்டுறான், அவன்லாம் போய் சேர்ந்துட்டான், உத்தரம் இல்லாத போயிட்டான். அப்படியே நகரத்தை தாண்டி தாண்டி போன்றேன். குர்தௌ தனுஷ ஆதாய, தனுஷ ஆதாய சகலேதான் விஜக்னதுஹு பலஞ்ச கம்ச பிரஹிதம் ஹத்வா சாலா முகாத்த மகான். இந்த சமாச்சாரம் கம்சனுக்கு போயிட்டு, கம்சனுக்கு போன உடனே ஒரு கும்பல் அனுப்பிச்சு வச்சுட்டான், அடியாளெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டான். போயிட போய் கண்ணன் துவந்தம் பண்ணிடுங்க, அங்கேருந்து முன்னேறி வேற உள்ள வர விடாத, அங்கேயே போய் போட்டு தள்ளிடுங்க கண்ணனேன்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிறான். அப்ப கண்ணனும் அவ கம்சன் அனுப்பிச்ச ஆளு ஆட்கள் இவள்கிட்ட இந்த தனுசை காப்பாற்றின்ற ரட்சணம் பண்ணியிருந்தவா எல்லாரையும் வதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே போறார். அந்த இடத்துல தயோர் விஜரதோஹோ ஸ்வைரம் ஆதித்யோஸ்தமுபேயிவானு கிருஷ்ணராமோ விரதோ கோபைஹி பூரா சகதமீஹி ஜதுஹூ. இவா கிளம்பினதே மத்தியானத்துக்கு மேல, மத்தியானத்துக்கு மேல கிளம்பி இத்தனை நாள் வரைக்கும் நகரத்தை பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு கடையா ஒவ்வொரு இடமா ஆன்னு பார்த்துட்டு போறார் இவார். இந்த வழியில நடுவுல ரஜகன் வந்திருக்கான், அவனோட கொஞ்ச நாழி ஆச்சு. மாலாக்காரராத்துல கொஞ்ச நாழி ஆயிடுத்து. அதுக்கப்புறமா இந்த கூனியோட ஒரு கொஞ்ச நாழி ஆயிடுத்து. இது மூணும் ஆன பிற்பாடு ராத்திரியும் முடிஞ்சிருத்து, அஸ்தமிச்சு போயிடுத்தான். ராத்திரி ஆனா எல்லாரும் அவெல்லாம் ஒன்றும் விசாரப்பட மாட்டான். அங்கங்க நடுவுலயே எங்க இருக்கோ அந்த வீசிலேயே உட்காந்து சாப்பிட்டு தம்பாட்டுக்கு துணியை போட்டு படுத்துட்டு இது பண்ணிட்டு போறான்னு. இந்த கூனி விஷயத்துல ஆழ்வார் பாசுரங்கள்ல சொல்லச்சே ரெண்டு சொல்லி சொல்ற, அதுல வியாக்கியானங்கள்ல சொல்லி சொல்றது. ஒண்ணு என்னன்னு கேட்டாக்க, ஒரு கூனி ராமனு காட்டுக்கு போறதுக்காக போறதுக்கு காரணமாக ஆயிட்டா ராமாவதாரத்துல, அதுக்கு பிராயச்சித்தமாக கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனை ராஜாவாக ஆக்கிறதுக்காக அந்த கூனி வந்து அந்த கூனியை தான் வச்சிருந்த ராஜோபச்சாரத்தை பண்ணி தாம் பண்ணின ஒரு தவறுக்கு இதுக்கு பிராயச்சித்தமா அந்த மந்தரையே இங்க கூனியாக வந்தா வந்து தன்னுடைய தன்னுடைய பாபத்தை கழிச்சிட்டு கண்ணனுடைய அனுகிரகத்துக்கு பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானாள்னு சொல்லி சொல்ற. இதே மாதிரி வீட்டுல ஒரு ஐதிஹ்யம் ஒண்ணு சொல்லிருக்கு. அந்த ஐதிஹ்யம் என்ன அப்படின்னு கேட்ட, எம்பெருமானார் இந்த ஸ்ரீரங்கத்துல நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க பல உற்சவங்கள், ஸ்ரீரங்கத்துல நாலு பிரம்மோற்சவம் நடக்கும். தை மாசி பங்குனி சித்திரை நாலு மாசத்துலயும் நாலு பிரம்மோற்சவம். இந்த தை மாச பிரம்மோற்சவத்துல உத்தரவீதியில எழுதே, மாசி பங்குனி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒண்ணு இருக்கு, சித்திரவீதியில தான் எழுவேர் அந்த மாதிரி இருக்கு, சில நாள் முத்திரவீதியிலையும் எழுவேர் அப்படிலாம் இருக்கு. இந்த பிரம்மோற்சவத்துக்கு முன்ன ஒரு வழக்கம், எல்லா சன்னதியிலையும் பிரம்மோற்சவத்துக்கு முன்ன என்ன வழக்கம் அப்படின்னு கேட்டேன், பெருமாளுக்கு நிறைய பேர் புது துணியெல்லாம் சமர்ப்பிக்கிற, பழைய துணிகள்லாம் கூட இருக்கும், இது எல்லாத்தையும் சலவைக்கு போட்டுருவோம். சலவைக்கு போட்டுட்டு அந்த பிரம்மோற்சவத்துக்கு முன்ன அந்த சலவை துணி கொண்டு வந்து அந்த சலவை இதுல கொடுப்பார். அந்த சலவைக்கு போட்ட துணி வந்ததுன்னாக்க அதை அப்படியே தான் உபயோகப்படுத்துவார். அதை மறுபடியும் நினைச்சு இது பண்ணி அதுக்கோசரம் சலவை தொழிலாளி தொட்டுட்டா அதுக்கோசரம் அசுத்தமா போயிடுதுன்றதெல்லாம் கிடையாது. அது பெருமாளுக்காக பண்றதுனால அதை அப்படியே உபயோகப்படுத்துவா, அப்படியே பெருமாள் சாத்திட்டு இதுதான் வழக்கம். இப்ப இந்த பிரம்மோற்சவத்துக்கு முன்ன ஒரு செலவு தொழிலாளி என்ன பண்ணிருக்கான், பெருமாளுடைய வஸ்திரங்கள்லாம் இதுக்கு இந்த இடைப்பு காலத்துல கொடுத்த வஸ்திரங்கள், புது வஸ்திரங்கள், பழைய வஸ்திரங்கள் எல்லாத்தையும் பல 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 பலான்னு நன்னா தோசி வந்து அதை செலவு பண்ணி அதை மடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். பாஷ்யக்காரர் அங்க எழுதியிருக்க, அவருக்கு நேரம் வந்து அதை காண்பிக்கிறானாம். காண்பிச்ச உடனே பாஷ்யக்காரருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம்,
உடனே அவர் என்ன பண்றாரா, அந்த வெண்ணானையும் வா போலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சுண்டு போறேன். அந்த துணியோட அழைச்சுண்டு போறேன் பெரிய பெருமாள் திருவடி கிட்ட அழைச்சும் போறேன். பெருமாளை தேவிச்சுட்டு பெருமாள்கிட்ட சொல்லி சொல்ற, ஒரு கூனி ராமாவதாரத்துல பட்ட அபச்சாரத்துக்கு கிருஷ்ணாவதாரத்துல பிராயஷ்சித்தமாக கண்ணனுக்கு அந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவள் நல்ல கதையை அடைஞ்சா, ஒரு ரஜகன் கிருஷ்ணாவதாரத்துல பட்ட அபச்சாரத்துக்கு ரங்கநாதனாக எழுந்தருள் இருக்கிற உம்மிடத்துல ஒரு கைங்கரியம் பண்ணி தோபாரம் என்ன மாதிரி வேட்டியெல்லாம் இந்த பெருமாளுடைய வஸ்திரத்தெல்லாம் என்னமா விழுத்துண்டு வந்திருக்கான், எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கான், ஆகையால இவனுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் என்று பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணப்போ ஒரு ஐதிஹியம் சொல்ற. இந்த மாதிரி அது எப்படி இருந்தாலும் சரி, அவளுக்கும் ஒரு விசேஷமான ஒரு பகுமானம் இருந்துருக்கு, ஒரு கௌரவம் இருந்துருக்கு. பெருமாள் கைங்கரியம் பண்ணச்சே இது சின்னது அது பெருசு அப்படின்றதெல்லாம் கிடையாது, இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்றதெல்லாம் கிடையாதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக, அந்த கைங்கரியத்தினுடைய விசேஷத்தை தெரியப்படுத்துறதுக்காக எம்பெருமானார் அப்படி நடந்துட்டேன்றது அதுதான் சத்தியமான விஷயம். ராத்திரி ஆயிடுத்து, இங்க ராத்திரியான உடனே என்ன பண்றது அப்படின்றதுதான் விசாரம். ஒரு விசாரமும் இல்லை, அவ ஏற்கனவே நிறைய சாமான்லாம் கொண்டு வந்திருக்கான், கொண்டு வந்த சாமானை கொண்டு அங்கே தலை பண்ண வேண்டியது அங்கே சாப்பிட வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அது கோபர்கள்லாம் இருந்தான் இருக்கா தலை பண்ணா. இதுல என்ன சொன்னார்னா, பால் சாதம் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. சம்பசியதாம் புருஷ பூஷண காத்திர லக்ஷ்மீம் ஹித்வே தரந்து பஜத ஸ்டகமேனயம் ஸ்ரீஹி ஸ்ரிக்தாங்கயுகளோ புக்வான் ஹீரோபசேஜனம் ஊஷதுஸ்தாம் சுகம் ராத்திரிம் ஞாப்த்வாகம் சசிகீரஷீகிருதம். பால் சாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதுவும் ராத்திரி வேளையில பால் சாதம் சாப்பிட்றது ரொம்ப விசேஷமா சொல்றது. எனக்கு கூட பால் சாதம் ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த பால் சாதம் மோர் இல்லாத போயிட்டுன்னா பால் சாதம் சாப்பிட்றோம், பால்ல சக்கரை போட்டுட்டு பால் சாதம் சாப்பிட்டுறான், கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், வேற ஒண்ணும் வாணான்ட்டேறான். போன இடத்துல சாட்டு தம்பாட்டுக்கு பர்சன் தூங்கிட்டேறான். கம்சனுக்கு இது மொத்தம் அப்படியே ஒரே வேதனை. இந்த கண்ணன் வந்துட்டான் ராத்திரி மொத்தம், கண்ணன் நிம்மதியா தூங்குறே, கம்சனுக்கு ராத்திரி மொத்தம் வேதனை. ராத்திரி கம்சஸ்து தனுஷோ பங்கம் ரக்ஷிணாம் சுபலசிய வதம் நிசம்யம் கோவிந்த ராம விக்ரீடிதம் பரம் தீர்க பிரஜாகரோ பீதஹாம் துர்நிமித்தானி துர்மதி. அந்த கம்சனுக்கு ஒரே ராத்திரியெல்லாம் ஒரே வேதனை. அது ராத்திரி இருக்க தீர்க்கமாக ஆயிட்டிருக்கான். ராத்திரி எவ்வளவு நாழியோ அவ்வளவு நாழி தான் இருக்கும். சில சமயங்கள்ல ராத்திரியில நமக்கு ஏதானா ரோகம் வந்துட்டோம், அந்த ரோகம் வந்துட்டோம்னாக்கா அது காத்தாலதான் போய் வைத்தியம் பண்ணணும்னு நாம நினைச்சோம்னாக்கா வேற ஒன்றும் வழி இருக்காது. அந்த சன்னிவேசத்துல அந்த ரோகத்தோட படைச்சு ராத்திரி நீண்டு போற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி கம்சனுக்கு அந்த ராத்திரி நீண்டு போற மாதிரி தோன்றது கண்ணனிடத்துல ஒரு பயம். இது என்னடா, இது இந்த வஜ்ரம் மாதிரி இருக்கிற வஜ்ராயுதம் மாதிரி இருந்துட்டு இருக்கிற இந்த வில்லையும் உடைச்சு தள்ளிட்டான், அங்க காவல்காரனா இருந்தவன் எல்லாம் வதம் பண்ணிட்டான், அது போக நாம அனுப்பிச்ச ஆளையும் சேர்த்து வதம் பண்ணிட்டான், இன்னும் என்னதான் பண்ண போறானோ தெரியலையே என்ன சொன்ன. அதுல பார்த்தோம்னா சில துஸ்வப்னம் வருது, துர்நிமித்தம் வருது, அதாவது சில சகுனங்கள் அபசகுனங்கள் வருது. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த அபசகுனத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பா மிருத்யுதான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லட்டோம். அதர்சனம் ஸ்வசிரசா பிரதிரூபேஷு சத்யபி அசத்யபி த்விதீயேச வைரூபியம் ஜோதிஷாமபி. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணாடியில பார்க்கச்சே அந்த கண்ணாடியில இவன் முகம் தெரியலையா,
எதிரியே இவன் நின்றிருந்தா கூட அதர்சனம் ஸ்வசிரசஹ பிரதிரூபேஷு சத்யபி. அந்த கண்ணாடியில பிரதிரூபம் உடம்பெல்லாம் நல்லா தெரியறது, எல்லாம் தெரியறது, முகம் மாத்திரம் தெரியலையா? இது முகம் தெரியாத போயிடுச்சுனாக்க இது ஒரு அபசகுணம் ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னொரு அதர்சனத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லி சொல்ற. அசத்தியபி த்விதீயேச்ச த்வைரூப்யம் ஜோதிஷாம் அப்படின்னு அங்க பார்த்தோம்னா ரெண்டா தெரியறதுதான், ஒன்னே ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கு. வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டா இருக்கு. சித்திர பிரதீதி சாயாயாம் பிராணகோஷான் உபஸ்ருதி ஸ்வர்ண பிரதீதி விருட்சேஷ்மு ஸ்வபதானாம தரிசனம் ஸ்வபதானாம் அதர்சனம். இன்னொன்னு ஒண்ணு, விருட்சேஷு ஸ்வர்ணவர்ண பிரதீதி ரஜ கர்தமாதிஷு ஸ்வபதானாம் அதர்சனம். சில துவனிகள்லாம் கேட்கறது, அந்த துவனிகள்லாம் நல்ல சகுன நல்லத்தை சொல்லக்கூடிய துவனி இல்லை. ராத்திரி வேள ஆந்த கத்தித்துன்னா ஒரே ஒரு முறை கத்தித்துனாக்க வேற ஏதோ கெட்ட சமாச்சாரம் வரப்போறதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால என்ன பண்ணுவா, அது ஆந்த மறுபடியும் கத்துற வரைக்கும் கேட்கறதுக்கு ஒருத்தரும் காத்துட்டு இருப்பா, அப்புறம்தான் போவா. ஆனா அது கற்காதே, அது வேற எங்கன்னா பட்டு போயிடும், ஆந்த பட்டு போயிடும். அப்ப எதனா ஒரு அபசக்கனமா நடக்கும். அந்த மாதிரி பட்சிகளுடைய துவனியை கொண்டு நல்லது கெட்டது எது நடக்க போறதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்க அபசக்கனமான துவனி, பட்சிகளுடைய துவனி இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு அபசக்குணங்கள் எவ்வளவு உண்டோ அவ்வளவு அபசக்குணங்கள் அவனுக்கு தோணித்தான். இது என்னடா இப்படி எல்லாம் இருக்கேன்ட்டு அவனுக்கு ரொம்ப வேதனை. அந்யானி சேஷ்டம் பூதானி சுவாப்ன ஜாகரிதானிச்ச பசியான் மரண சந்திரஸ்தா நித்ராம் லேபே லேபே நச்சிந்தயாம். பட்டு தூங்கினாக்கா குரங்கு வருதாம். சொப்னத்துல குரங்கு வந்ததுன்னாக்கா பெரிய அனர்த்தம். ராமாயணத்துல சீதா சொல்லி சொல்ற, இந்த ஹனுமார் எதிர வந்து நிக்கச்சே, இது பார்த்தா எதிர வந்து நிக்கிறா ராட்சசனே குரங்கு ரூபத்துல வந்திருக்கானா என்னன்னு தெரியலையேன்னு ஒரு சந்தேகம். இல்ல தான் முயற்சின் இருக்கானா, குரங்கு சொல்ற வார்த்தையா ரொம்ப நல்ல வார்த்தையாக இருந்துட்டு இருக்கு. நாம முயற்சின் இருக்குமா தூங்கிட்டு இருக்குமான்னு கிள்ளி பாத்துக்கிறானா, தான் முயற்சின் தான் இருக்கும்னு தெரியறது தூங்கல். என்ன தூங்குறதா இருந்தாக்கா தூக்கத்துல சொப்பனம்ன்றது இருக்க அதுல குரங்கு பாக்குறதுன்றது அது துர்நிமித்தம். குரங்கு எல்லாம் தூக்கத்துல வரக்கூடாது சொப்பனத்துல. இப்ப துர்நிமித்தமா இருந்ததுனாக்கா நல்ல வார்த்தை வருது இங்க, ஆகையால இது நிஜமான குரங்கு தான்னு தீர்மானம் பண்றாருன்னு ராமாயணத்துல சொல்லி சுந்தரகாண்டத்துல வருது. ஆனா இவனுக்கு என்னடான்னா, இவ்வளவு விசாரப்பட்டு முதல்ல தூக்கம் இல்லாத இருந்துட்டு தூங்கினான்னாக்கா தூக்கத்துல குரங்கு வரும். குரங்கு வந்தா மரணத்துக்கு காரணமாக ஆயிடும். அது இப்படி என்ன பண்றதுன்னு புரியாத முழிக்கிறானா அவன் வந்து. பூதானி சுவாப்ன ஜாகரிதான் நிஜ பசியன் மரண சந்திராசகம். இந்த மரணம் வந்துரும்னு ஒரு பயத்தினால ராத்திரி கடைசியில எல்லாம் பண்ணிட்டு கடைசியில போய் தூங்கினானா, பிம்மாலதான் தூங்கினானா. யுஷ்டாயான் நிஷதம் நிஷ கௌரவிய சூரிய சாபி சமுத்திதே காரயாமாச வைக்கம் சகா மல்ல கிரீடா மகோத்சவம். சரி, ஒரு பெரிய சாணூரன் முஷ்டிக்கன் இவளை கொண்டு மல்ல கிரீடன்றத இதை பண்ணுவோம், மல்யுத்தம் பண்றதுன்றத பண்ணுவோம். இதுல வந்தா கண்ணன் ஒரு வழியா பிழிஞ்சு எடுத்துடலாம், துவம்சம் பண்ணிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஆனச்சு புருஷாரங்கம் தூரிய பேத்யஸ்தரக்னிரே மஞ்சாஸ்வலங்கிருதாஸ்ரக்மி பதாகாச்சலதோரணாக. இந்த மல்யுத்தம் நடக்கிற இடத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கோசரம் கம்சன் பெரிய ஒரு இடத்தை நிர்மாணம் பண்ணி அதுல ஒரு சிம்ஹாசனத்தை போட்டு அதுல தான் உட்காந்துக்கிறதுக்கு அந்த ஒரு அங்கணம். அந்த அங்கணம்ன்றது என்னன்னா, அது ஒரு கிரவுண்டு மாதிரி, அந்த இடத்துக்காக ஒரு கோர்ட்டு, அதை ஏற்பாடு பண்ணி பிரமாத ஜனங்கள் எல்லாம் வர வச்சு எல்லாம் என்ன இதுல வந்து
அந்த சாணூரன் முட்டிக்கன் போன்ற மல்யுத்தாள் எதிர மல்யுத்தம் பண்றவாள் எதிர கண்ணனால ஜெயிக்க முடியாது. கண்ணனையும் பலராமனையும் அவர் ரெண்டு பேரும் பிழிஞ்சு துவம்சம் பண்ணி சாகடிச்சிட போற இந்த ஜனங்கள் மொத்தம் இதை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இவன் ரொம்ப ரொம்ப எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விழாவாக ஆக்கினானா. பேட்டு போர் ஜனாபுதாக பிரம்மக்ஷத்ர புரோகமாக யதோபஜோஷம் விவிஷும் ராஜானஷ்டகிருதாசனாக. அவளுக்கு ஒரு சீட் எல்லாம் நேம் எல்லாம் இருந்துருக்கு. பெரிய இடத்துல வந்ததுன்னாக்கா ராஜசபைக்கு போனோம்னாக்கா யாருக்கு 2000 பேர் 10000 பேர் கூட போகலாம். அவளுக்குன்னு ஒரு இடத்தை கிளிப்தி பண்ணி வச்சிருப்போம். அந்த இடத்துல நம்ம உட்கார முடியுமே தவிர எந்த இடத்துல வேணா நம்மளால உட்கார முடியாது. அங்க இருக்கிற பிராமணாள் சத்திரியாள் இன்னும் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாரும் வந்து அவளுக்கெல்லாம் இடத்தை கிளிப்தி பண்ணிருக்கான். அந்த இடத்துல அவள்லாம் மொத்த பேரும் உட்காண்டிருக்கான். சூரிய கோஷம் அந்த வாத்திய கோஷம் எல்லாம் பிரமாதமா இருந்துருக்கு. அப்போ மல்ல தாலோத்தரேஷு மல்லாஸ்வலங்கிருதா திருப்தாக சோபாத்யாயா உபாமி சன்னு. இந்த மல்யுத்தத்துல ரொம்ப சிறந்தவாளாக இருந்துருக்கிறவா அவளுடைய இதுக்கு இவாளுக்கெல்லாம் வாத்தியார் ஒருத்தர் இருப்பா உபாத்தியாய. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அத சொல்லி கொடுக்கும் எப்படி பண்றது என்னன்னு இருக்கிறது இருக்கு. அப்படி அந்த மல்யுத்தத்துக்கு பண்றவா அவளோட உபாத்தியாயோட கூட மேல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ன்றதுக்கோசரம் அவளோட சேர்ந்து ட்ரைனர் மாதிரி அவளும் கூடயே உட்காந்துருக்கா. எல்லாரும் வந்து உட்காந்துருக்கலாம். சாணூரன் முஷ்டிகன் கூட்ட செல்ல சோதனை இப்படி மொத்த பேரும் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் அவாவா இடத்துல வந்து உட்காந்துருக்கான். நந்த கோபாதயோ கோபாஹா போஜராஜ சமாஹுதாஹ நிவேதிதோ பாயனாஹ தயேகஸ்மின் மஞ்ச ஆவிசன்னு. நந்தகோபுரையும் கூட்டிருக்கா. என்ன நந்தகோபுர் வந்து அந்த யமுனைக்கு அக்கறையில இருந்துருக்கிற இடங்களுக்கெல்லாம் அவர் தான் அதிபதியாக இருந்துருக்கிறதுனால அவரையும் கூட்டு அந்த கோபர்கள்லாம் வந்திருக்காளே வந்திருக்கவா எல்லாரையும் கூட்டு அவளுக்கும் ஆசனம் கொடுத்து உட்காத்தி வச்சுட்டாரான். அவன் கம்சம் உட்காத்தி வச்சுட்டு கண்ணனும் பலராமனும் மாத்திரம் வரல. இவ எல்லாரும் உட்காந்துருக்கா. இவ வந்து கண்ணனும் பலராமனும் உள்ள வரப்போறா. அப்போ அந்த ஒரு சன்னிவேசம் இப்ப இவ ரெண்டு பேரும் ஏன் கூப்பிடல அப்படின்னா அவளா வரட்டும் வந்த பிற்பாடு உட்காந்துக்கிட்டோம்னா அவளுக்கும் ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கு. ஆனா இவ அவளை உள்ளேயே வரவிட்டாத பண்ணிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டான் கம்சன். அதுக்காக ஒரு யானையை கொண்டு கண்ணனை உள்ள வரவிடாத பண்ணணும்னு ஒரு யானை பாகனையும் யானையும் கொண்டு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அது இவளுக்கு தெரியாது பாவம். இவ ரெண்டு பேரும் முகத்வார் பெரிய முக்கியத்வாரத்தினால உள்ள நுழையணும்னுட்டு போற. அப்போ அந்த யானை பாகன் நடந்துட்ட விதம் அதுக்கப்புறமா நடந்துட்ட விதங்கள் எல்லாவற்றையும் அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். கண்ணன் தன்னிடத்துல உண்மையான பக்தி வச்ச அந்த சக்குனி ஏதோ கூனிக்கு எப்படி அனுகிரகம் பண்ணிரோ அந்த மாதிரி நாமும் கண்ணனிடத்துல உண்மையான பக்தியோட இருந்தோம்னாக்க அவனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட பக்தியும் அனுகிரகமும் அவர் தான் பண்ணணுமே தவிர நாமளா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பக்தியையும் அனுகிரகத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.